ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ஒரு ஒரு ஆசனம் அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டே வரோம். ஒரு ஆசனம் பண்ணாலே அதில் பல உறுப்புகளுக்கும் மசில்ஸுக்கும் பலன் கிடைக்கும். நம்மளோட மூச்சும் ஒரே சீரான முறையில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் உத்தான் பாதாசன். உத்தான்னா மேலே, பாதம், நம்ம பாதத்தை வந்து மேலே தூக்குறதான ஒரு ஆசனம் தான். இந்த ஆசனத்தோட பெனிஃபிட் என்னென்னா, லோயர் பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்டெல்லாம் குறைக்கும். வெயிட் லாஸுக்கு ஏற்ற ஆசனம். அடி வயிற்றுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. வாங்க, இந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தரை விரிப்பு போட்டு கீழே ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. உங்களோட கால்கள் சேர்த்து இருக்கணும். உள்ளங்கை தரையை தொட்டு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு மெதுவாக உள்ள இழுத்தபடி உங்களோட ரைட் லெக்கை மட்டும் 30 டிகிரி ஆங்கிளுக்கு முட்டியை பெண்ட் பண்ணாமல் தூக்குங்க. அப்படியே ஒரு 5 கவுண்ட் வரைக்கும் நார்மலாக ப்ரீத் பண்ணுங்க. இப்போ மூச்சு மெதுவாக வெளியே விட்டபடி காலை கீழே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் லெக்கை மூச்சை மெதுவாக உள்ள இழுங்க. கால் மெதுவாக தூக்குங்க. ஒரு 5 கவுண்ட் வரைக்கும் அப்படியே நார்மலாக ப்ரீத் பண்ணுங்க. இப்போ மெதுவாக டவுன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிங்கிள் லெக்குக்கு பண்ணுறதுக்கு வந்து அர்த்த உதான் பாதாசன்னு சொல்லுவாங்க. கழுத்து பகுதி பெயின் இருந்ததுன்னா பில்லோ போட்டு கூட ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு கால்களையுமே 30 டிகிரி ஆங்கிளுக்கு மேலே தூக்கணும். ஸ்டார்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கையை தைஸுக்கு சப்போர்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போது ரெண்டு கால்களையும் மெதுவாக தூக்குங்க. மூச்சை மெதுவாக ப்ரீத் பண்ணுங்க. ஒரு 5 கவுண்ட் வரைக்கும் நார்மல் ப்ரீத் பண்ணணும். மூச்சை மெதுவாக வெளியே விட்டபடி கால்களை கீழே வச்சுக்கோங்க. இதே மாதிரி 3 to 5 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டாக பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த ஆசனத்தோடு சந்திக்கலாம்.